வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசரி ராசிபலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கன் அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவும் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. வா நிகழ்ச்சி போகலாமா. 31/8/2020 சுப முகூர்த்த நாள். ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. சார்வரி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி. ஓணம் பண்டிகை. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சட்டத்தேரில் இரவு உற்சவ ஆரம்பம். சப்தாவதாரம். மேலும் ரிஷப வாகனத்திலும் பவனி. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே மூலவருக்கு திரு மஞ்சன சேவை. திங்கட்கிழமை நல்லநேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திங்கட்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிபலம் பார்க்கலாமா. அன்பான மேசராசினிகளே, தன லாபம் கூடும், பொருள் வரவு கூடும். எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக செய்வீர்கள், வெற்றி வாய்ப்புகளை குவிப்பீர்கள், நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். எல்லோரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்தளவுக்கு சிறப்பான நாமையை காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே புது வகையான யோசனைகள் கொடுப்பார்கள். தேவைப்பட்டால் நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றபடி கட்டாயமில்லை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். அன்பான ரிஷபராசினிகளே, பொறுமை கூடும், பொறுமை உங்கள் பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். கால் வாய்ப்புகள் சுமாராக இருந்தாலும் பெண்கள் வகையிலே ஒரு சிலருக்கு மகத்தான உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் முன்னேற்றம் கூடும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அன்பான மிதுன ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும், பொருள் ஆதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, உங்கள் நிலைமை உயர காத்திருக்கிறது. இதில் இந்த குழப்பங்கள் மாறப்போகிறது. மனக்குழப்பங்கள் மாறி, மனதில் சஞ்சலங்கள் மாறி, மனதில் சந்தோஷம் கூட காத்திருக்கிறது. நண்பர்களிலே தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்கும். ஆபத்திற்கு உதவ சொல்வதைப் போல சிறப்பாக உதவ காத்திருக்கிறார்கள். நல்ல நட்பு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும், நட்பு வலை விரியும். உற்றார் உறவினர் ஒரு சிறுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆதாயம் சிறப்பாக இருக்கும், வரவுகளும் கூடும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அன்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் கூடும். இதிலிருந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். பாடகர்கள், இசைத்துறையினர், கலைத்துறையினர், நாடகத்துறையினர் முன்னேற்றம் காணலாம். நல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உங்களுக்கு ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விவசாய பெருமக்கள் பசு மற்றும் காளைகளால் கூடுதல் நன்மை பெறலாம். தென்னை வாழை விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமார்தான், கால வாய்ப்புகள் அற்புதமாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றப் போகிறீர்கள். தன லாபம் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். மென்பொருள் துறையினர் மேன்மைகள் அடையலாம். மருத்துவத்துறையினர் சிறந்த முன்னேற்றம் காணலாம். நல்ல விருதுகளை பெறலாம், பாராட்டுகளை பெறலாம். சமூக சேவை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உயர்ந்த பொறுப்புகளை அடையலாம். இந்த நாளை பொறுத்தவரையிலே உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மனக்கசப்புகள் குறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே முயற்சி வகையிலே முன்னேற்றம் கிடைக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனம் தேவை. பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும் கவனமாக பேசவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே காசோலை வகையிலே ஏடிஎம் வகையிலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான துளாராசினிகளே, உழைப்பு கூடத்தான் இருக்கும், அதிகமாக இருக்கும், ஆனால் பலன் சுமாராகத்தான் இருக்கும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கால தாமதமானாலும் காரிய வெற்றி பெறலாம். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சியின் வகையில் முன்னேற்றம் காணலாம்.
உணவுப்பொருள் உற்பத்தி செய்வோர், உணவுப்பொருள் தயார் செய்வோர், விற்பனை செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். தங்க வெள்ளி வியாபாரிகள் கூட விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் பெறலாம். அன்பான விருச்சிக ராசினர்களே, வெற்றி மீது வெற்றி சேர்க்கும் நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். கடின உழைப்புக்கு ஈடு என எதையில் ஏதுமில்லை என்ற சொல்லுக்கு இணங்க ஜெயித்து காட்டுவீர்கள், முன்னேறி காட்டுவீர்கள். எல்லோரும் உங்களை போற்றி பாராட்டுவார்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்குவாதத்தை தவிர்க்கவும், வீண் பிரச்சனைகள் தலையிட வேண்டாம். உங்கள் செயல்பாடுகளை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, கவலைகள் மாறப்போகிறது, கஷ்டங்கள் மாறப்போகிறது, மனக்குமுறல்கள் மாறப்போகிறது, மன மகிழ்ச்சி கூட போகிறது. பயம் கொள்ள வேண்டாம். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்யலாம். வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். அன்பான மகராசினிகளே, கழிப்பு கூடும், சந்தோஷம் கூடும். மாணவ செல்வங்களுக்கு புதிய வேகம் கிடைக்கும். படிப்பிலே ஒரு சில மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால் பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெற்றோர்கள் பேச்சுக்களுக்கும் ஆசிரியர் பெருமகனார் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அரசியல் ஆர்வம் கூடும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். நல்ல காரியங்களை செய்வீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். வெளியூர் வெளிநாட்டு வெளிமாநில தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வியாபார பெருமக்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். பொதுவாக அழுகும் பொருள் வியாபாரம் செய்வோர் கூடுதல் லாபங்களை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு வர வியாபாரிகள் கூடுதல் உழைப்பை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீனராசினிகளே, காரிய தடங்கள் வருவதோ தோன்றினாலும் சிறப்பான வெற்றி காணலாம். எந்த காரியத்தையும் ஜெயித்து காட்டுவீர்கள். முன்னேற்றமாக அமைய காத்திருக்கிறது. தகவல்கள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே இதிலிருந்து பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். வழக்குகள் சாதகமாகும். வெளியூர் தகவல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உணவு பழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சைனஸ் சளி பிரச்சனை தோன்றலாம். கவனமாக செயல்பட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாட்டில் மிகுந்த அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மாணவ செல்வங்கள் தூண்களிலே சாய்ந்தபடி படிக்கக்கூடாது. பொதுவாக தூண்களிலே சாய்ந்தபடி படிக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.